set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up! Welcome to TN Tamilan Business Vlog. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய இடம். இப்போ பார்த்தீங்கன்னா, அருமையான லோடு வண்டிங்க, அதாவது மூணு சக்கர லோடு வண்டியிலேருந்து நாலு சக்கர ஃபுல் ஹெவி லோடு ஈசர் வரைக்குமே இங்கே வந்து சிறந்த முறையில் விலை கம்மியாகவே இங்கே கிடைக்கும். இது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இது சேலத்தில் இருக்குதுங்க. இது சேலத்தில் சீலாங்கி வெட்டி பைபாஸ் ரவுண்டானம் பாருங்கள், மேல் மேம்பாலம் பாருங்கள். மேல் அந்த ரவுண்டானாகட்டிலிருந்து ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டர் தான் தூரம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சேலம் செந்தூர் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் இங்கே அங்கே தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா திருச்சி மெயின் ரோடுனே சொல்லலாம் மெயினாக. இது பார்த்திங்கன்னா மெயின் பைபாஸ்லேயே இந்த வந்து செந்தூர் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் இருக்குது. இது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸும் பண்ணி தராங்க. அதனால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது, நீட்டாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சிவில் ப்ராப்ளம் இல்லைன்னா பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சேலம் தருங்கல்பட்டி. இப்போ வினாத், இப்போ நம்ம டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விழாக்கில் இப்போ எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சின்ன லோடு வண்டியிலேருந்து பெரிய லோடு வண்டி வரைக்கும் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து தரமான வண்டிங்க, செம்மையாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கஸ்டமருக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் டீட்டெயில் நல்லா அருமையான டீட்டெயில் முறையில் சொல்லித்தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த செந்தூர் பொண்ணு ஆட்டோ கன்சல்டிங் உரிமையாளர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களே அவர் டீட்டெயில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். வாங்க, இன்றைக்கி அவர்கிட்ட என்னென்னு கேட்கலாம். வணக்கங்க, செலீம் பேசுகிறேன். சேலம் சில்லாங்கிட்டி பைபாஸ் வந்து ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் என் ஃபைனான்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு வந்து வண்டி வியாபாரம், ரெண்டாவது வந்து ஃபைனான்ஸுங்களாம். ஓகேவா? டோஸ்ட்டு பிக்கப்பு, ஈச்சிலு, லாரி, பரண்டு வீடு, பராலி வீடு, டிப்பரு, ஆறு வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம பேசஞ்சரு மூணு வீல் ஆட்டோவும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஆம்னி கேரு எல்லாம் ஆள் கார்ஸும் சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்லங்கிமட்டி பைபாஸ் தச்சாம்பருத்தி வீடு அருகில் ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆட்டோ சென்னிங் அண்ட் ஃபைனான்ஸு அருணாச்சலம் மாவட்டம் திருச்சி மெயின் ரோட்லேயே நம்ம இருக்குதான் நம்ம ஆஃபீஸு. நம்ம வந்து லோக்கல் வந்து சேலம் மாவட்டத்தில் பொறுத்தவரையில் அல்லாத வண்டிக்கு நம்ம ஃபைனான்ஸ் கொடுக்குறோம். நம்மளே கொடுக்குறோம் நம்மகிட்ட வாங்குற வண்டி எல்லாத்துக்குமே. நாமளும் வந்து தரமாக வண்டி செக் பண்ணி ஃபுல்லாக நம்மகிட்ட மெக்கானிக்கு எல்லாமே வச்சுருக்குறோம். நம்ம செக் பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு வரோம், எல்லா ஊர்லேயும் எடுத்து வருவோம். நம்மகிட்ட வண்டி சப்போஸ் நம்மகிட்ட சீசிங் அவர் வண்டி ஃபைனான்ஸ் கட்ட முடியாத வண்டி எடுத்து நம்ம லீவு அதுக்கு என்ன அதை பராமரிப்பு பண்ணி நாங்கள் ரிப்பேர் பண்ணி தான் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நான் கொடுப்போம். அந்த முறையில் வாங்கினா உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ ஃபைனான்ஸ் சேலம் மாவட்டத்தில் 60 கிலோமீட்டர் உள்ளார் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம நம்ம ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருந்தோம். இல்லை சேலம் மாவட்டம், நாமக்கல், ராசிபுரம், திருச்சி இந்த மாதிரினா நம்ம லிமிடெட் ஃபைனான்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். நாங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்பி வாங்க, எல்லா இடத்த விட விலை வந்து மிக குறைவாக இருக்கும். எனக்கு வந்து 35000 ரூபாயிலிருந்து 40000 ரூபா கட்டினா போது வண்டி டெலிவரி படுத்தி எடுத்துக்கொள்றானா? 8 லட்சம் வண்டியாக இருந்தாலும் சரி, 10 லட்சம் வண்டியாக இருந்தாலும் சரி, நான் என்னோடய ஃபைனான்ஸ்லேயே நான் இப்போ ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறேன் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு. அதே போல் வெளி மாவட்டத்துலேருந்து வரைகிறதுக்கு கரெக்டான முறையாக மரியாதை கொடுத்து என்னோடய ஆஃபீஸில் 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு கரெக்டாக உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு நிபந்தனை கொடுத்து என்ன உங்களுக்கு என்ன மாடலில் எந்த விலையில் பார்க்குறீங்களோ குறைந்த விலையிலும் சரி அதிக விலையிலும் சரி கரெக்டான விலையில் உங்களுக்கு வண்டி கொடுக்க முடியும். நான் சொன்ன ரேட்டே சொல்ல மாட்டோம். வண்டி 6 லட்சம் சொல்கிறோம்னா 6 லட்சம் கொடுக்க மாட்டோம். 5 லட்சத்து 80000 கொடுப்போம், 5 70 கொடுப்போம், கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்போம். அதே போல் ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க இந்த வண்டி இவ்வளவு தான் நான் கொடுப்போம், இது இதுக்கு ஆகாதுண்ணா, 2 வாரத்துக்கு பேசு அப்படி கிடையாதுண்ணா. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றணும். நம்பி வாங்க, கைராசியான்னு இருக்கணும், வந்து நம்பி எடுத்துகிட்டு போகலாம்ண்ணா.
நீங்கள் இந்த தொழில் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பா காலத்துலேருந்து பண்ணுறோம், அப்பா இறந்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் சேல் மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் மாதிரியும் பண்ணீங்க? எக்ஸ்சேஞ்சும் பண்ணுறோம். எக்ஸ்சேஞ்சும் பண்ணுறீங்க? சரிங்கண்ணா. இப்போ சப்போஸ் வண்டி வாங்கிட்டு போகிறான்னு தெரியும், ஒரு வாரம் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட வந்தால் கூட நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ண போன வாரத்தில் ஒரு ரெண்டு வண்டி டெலிவரி கொடுத்துருங்கண்ணா. சின்ன பேட்டரி கன்மெண்ட் ஆயிடுச்சுன்னாங்க, அது பேட்டரி நான் மாற்றி கொடுத்துருங்கண்ணா. ஒன்று ஒன்று டைம் வந்தோம்னு அது ஒன்றே செஞ்சு கொடுத்துருங்க. ஆள் இருக்கிறாங்க, ரெண்டு லேபர் இருக்கிறாங்க, ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, ஆஃபீஸ் ரெண்டு பேர் சார், ரெண்டு பேர் லேபர் வச்சுக்கிறாங்க. உடனே கொடுத்து என்ன பண்ணி கொடுத்துருங்கண்ணா, நம்பி எடுத்துகிட்டு போங்க. டெலிவரி கொடுக்கும்போது சொல்லுவேன், என்ன சின்ன கம்ப்ளைண்ட்னா நான் பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள்லாம் உங்களோட மெக்கானிக் கிட்ட வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க, தரமாக தான் வண்டி இருக்குண்ணா. ஒரு சின்ன பொருள்னால மாற்றி தான் அதை வச்சு விற்பனை தவிர அதை ஏமாற்றியோ இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வண்டியோ நான் விற்க மாட்டேன். அந்த மாதிரி நான் விற்றதும் கிடையாது. இது வரைக்கும் நான் ஒரு 250 வண்டி விற்றுருக்கேன்ல, இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டை நான் சரி பண்ணி கொடுத்துருவேன், உடனே பண்ணி கொடுத்துருவேன். சரிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோடு வண்டி மட்டும்தான் பண்ணுறீங்க, இல்லை ஓம்னி இந்த மாதிரி இது இது கூட சேல் பண்ணுறீங்க வண்டி, கார் கூட சேல் பண்ணுறீங்களா? கார் மட்டும் தான். காரும் ரெண்டு ஆம்னி இருக்குது, 2014 ஒன்று இருக்குது, 18 ஒரு ஆம்னி இருக்குது, பார்ட்ஸ் ஒரு கார் ஒன்று இருக்குது, பின்னாடி செட்டில் நிற்கிது. ஓகேங்களா? அது மட்டும் எல்லாம் 6 கார்ஸ் இருக்குண்ணா, ஸ்விஃப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வெளியில் மாவட்டமாக இருந்தால் லிமிடெட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால், ஏன்னா சிவில் ஸ்கோர், ஆதார் கார்டில் சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் ஒரு 40,000 ரூபா தரும்போது நானே 10 லட்சம் வண்டியாக தான் நான் உங்கள் லோன் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேங்கண்ணா. இல்லை சேலம் மாவட்டத்தில் 40 கிலோமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, நீங்கள் இருந்தீங்களா ஒரு 40,000 என்னோடய ஃபைனான்ஸ்லேயே என்னோடய இதுலேயே நான் போட்டு கொடுத்துட்றேங்கண்ணா. நம்மளுக்கு ஃபைனான்ஸ் இருக்குது, டீலிங் ஆஃபீஸ் இருக்குது, ரெண்டு ஒரே இடத்துலையே இருக்குங்கண்ணா. இது இடம் எங்கண்ணா தெளிவான அட்ரஸ் வரும்? தெளிவான அட்ரஸ் வந்து ஸ்ரீ செந்தூர் முருகன் ஃபைனான்ஸ் அண்ட் ஆட்டோ கன்சர்ட்டின் பைபாஸில் கேட்டு அந்த ஸ்டாண்டில் எல்லாத்தையும் கேட்டுன்னா தெரியுங்களா? சீலாங்கி பண்ணிங்களா? ஆமாம், சீலாங்கி பைபாஸ் ஸ்டெப் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே டீ கடையை கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க சீலாங்கி பைபாஸ் செந்தூர் முருகன் ஆட்டோ கன்சர்ட்டிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு மிக மிக செந்தூர் முருகன் ஃபைனான்ஸ் கேட்டிங்கன்னா தான் டக்குன்னு சொல்லுவாங்கண்ணா. நம்ம குருபகவான் தச்சாமூர்த்தி பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே நமக்கு அருணாச்சலம் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்குது, நம்ம ரோட்டு மேலே பாருங்க போர்டு இருக்கும், ஸ்ரீ செந்தூர் முருகன் ஃபைனான்ஸ் அண்ட் ஆட்டோ கன்சர்ட்டிங் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் இந்த இதில் போட்டிருக்கிறேன், இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கண்ணா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு. அதேமாதிரி செந்தூர் முருகன் ஆட்டோ கல்சர் பார்த்திங்கன்னா திருச்சி மெயின் ரோட்லேயே நம்ம இருக்குது, எங்கேயும் நம்ம வந்த ஒரு சந்திலையோ இல்லை அருகாமையிலோ இல்லை, மெயின் ரோட்லேயே நம்ம செந்தூர் ஃபைனான்ஸோ ஆட்டோ கல்சர் இருக்குண்ணா. நம்பி வாங்க, மறக்காத இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களாண்ணா, நன்றி, வணக்கம்ண்ணா. அண்ணா என்னோடய காண்டாக்ட் நம்பர் யூடியூப்பில் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. நம்மளுக்கு வந்து 2-3 நாள் தான் பேசிச்சிங்க, ஒரு நாளைக்கு 15 நாள் 20 நாள் வந்து டைம் எடுத்துவாங்க வண்டிக்கு வந்து. ஏன் கேளுங்க, நான் உங்களுக்கு எது சிவில் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வீடு இல்லை சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க, எல்லாமே ஏ டு செக் நானே உங்களுக்கு பண்ணி ஒரு 3 நாளில் வண்டி டெலிவரி கொடுக்கலாம் நம்பிவாங்க. ஓகேங்களா? சேலத்துலேருந்து வந்தாலும் சரி, வெளி மாவட்டத்துலேருந்து மாநிலத்துலேருந்து வந்தாலும் சரி, உங்களோட ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோடய வீடியோவில் பாருங்கள், என்னோடய நம்பர் செல் நம்பர் இருக்கோ, 8 மணிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து மாலையில் 8 மணி வரைக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றிண்ணா. இப்படி எந்திரிக்கிறீங்க? நான் வாங்கினா நம்ம வண்டி எல்லாம் காட்டுறேன், நம்மளது ஒரு 10-12 வண்டி இருக்குது, நம்மளது எல்லாமே காட்டுறேன். தோஸ்ட் வந்து பிக்கப், ஈச்சு, டாடா ஏசி, இது கேரி, சூப்பர் கேரி, சூப்பரோ, மேக்ஸிமோ, எல்லா வண்டி இருக்குண்ணா, கார் எல்லாமே இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 சக்கரம் ஆட்டோ அபேலேருந்து பெரிய ஈஸர் வரைக்கும் இங்கே வண்டிங்க, எல்லா வண்டிகளும் இருக்குதுங்க. வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. வீடியோவை லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வண்டிகளும் இருக்குது, அவங்களோட நம்பர் எல்லாருமே கொடுத்துருக்கேன் பாருங்கள், வீடியோலேயும் இருக்கும் இல்லை எட்டிங்லேயும் இருக்குங்க. உங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ண, உங்களுக்கு எந்த மாதிரி மாடல், எந்த மாதிரி வண்டிங்க வேணும், ஆட்டோ அசோக் லைலாண்ட் வேணுமா, இல்லை பொலியோ டோஸ்ட் வேணுமா, இல்லை டாடா ஏசி வேணுமா, இல்லை டாடா சூப்ரோ வேணுமா, இந்த மாதிரி எந்த கம்பெனி வண்டி, எந்த நேம், எந்த மாடல் வேணும்னாலும் நான் கொடுத்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இந்த வண்டி இருக்குதுங்க, என்ன ரேட்டு, எத்தனை ஓனர், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, வண்டி எங்கே இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே அவர் சொல்லுவார், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு நம்பிக்கையான ஒரு இடம்னா இது வந்து ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆட்டோ கன்சல்டிங், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது தான். சரிங்க, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஆட்டோ கன்சல்டிங் இதேமாதிரி யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள், விளம்பரங்களுக்கு
தொடர்பு கொள்ளுவோம்னு என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆட்டோ கன்சல்ட்டிங்கும் உங்களுடைய இல்லை உங்கள்கிட்ட ஓம் வண்டி ஏதாவது சேல் பண்ணாலும் என் நம்பர் கூப்பிட்டிங்கன்னா அதுவும் இதேமாதிரி யூடியூப்பில் போட்டு ஈஸியாக சேல் பண்ணி கொடுப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஊத்துமலை, சேலம் ஊத்துமலை எதிர்த்தாப்புலேயே தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆட்டோ கன்சல்ட் இருக்குது. நேரில் வாங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிகளும் இருக்கும், ஃபைனான்ஸ் போட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, ரொம்ப நன்றி நண்பர்கள். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வண்டியும் என்னென்ன ரேட் டீட்டெயிலோட பார்க்கலாம். சப்ஸ்கிரைப்